வணக்கம். நான் சமையல் உங்களை வரவேற்கிறேன். நான் சசி ஜெகதீசன். இன்றைக்கு வந்து தரமிஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ஒரு இட்டாலியன் டிஷ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாகவும் செய்யலாம். எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து 200 கிராம் ஃபிங்கர் பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். மற்றது வந்து 500 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். மற்றது ஐசிங் சுகர் 1/2 கப் போகும். 200 கிராம் மாஸ்கர்போனே எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு ஜோக்கெட் எடுத்துருக்கிறேன், ஸ்ட்ராபெரி. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுக்கலாம். இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் தேவை. மற்றது 1 பேக்கெட் ஜெலட்டின் தேவை. மற்றது இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து விப்பிங் க்ரீமை முதல் வந்து நாங்கள் நல்லா வீட் பண்ணோம், க்ரீம் மாதிரி எடுக்கணும். நல்லா வீட் பண்ணாதீங்க, ஆயில் மாதிரி வந்துடும். ஒரு க்ரீமாக வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பதம் ஓகேயா இருக்குது. இனி இதுக்குள்ளே வந்து நாங்கள் வச்சுக்கிற மாஸ்கர்போனே இதுக்குள்ளே போட்டு கலந்து விடுவோம். இருக்கா நல்லாவும் திருப்பி வீட் பண்ணி கொண்டு கூட சின்னதாக கலந்தால் ஓகே. இதுக்குள்ளே நாங்கள் வச்சுக்கிற ஐசிங் சுகர் ஜெலட்டின் எல்லாத்தையும் போட்டு கலந்து விடுவோம். நம்மகிட்ட நாங்கள் வச்சுருக்கிற ஜோக்கெட்டை அதில் போட்டு இனி வந்து வீட் பண்ண தேவையில்லை, சும்மா கையால் கலந்து விட்டிங்கல்ல. சரி, இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டுது, எல்லாமே கலந்து வச்சாச்சு. இனி வந்து நான் கொஞ்சம் தண்ணியில் ஸ்ட்ராபெரி ஜூஸ் கலக்க போகிறேன். அப்படி கலந்து வச்சுட்டு இனி இதில் வந்து நாங்கள் பிஸ்கெட்டை துவைக்கலாம். இந்த பிஸ்கெட்டை நான் இந்த கலந்து வச்ச ஜூஸில் கலந்து செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த இப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் காஃபிலையுமே இதை தொட்டு அப்படி செய்யலாம். என்ன உங்களுக்கு விருப்பமோ அதில் செய்யலாம். நான் இப்போ இதை துவைச்சு துவைச்சு வைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் அடுக்கி வச்சுட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற போல் நான் அடுக்கிறேன். இனி வந்து இதுக்கு மேலே இந்த க்ரீமை நல்ல வடிவாக பரப்பி விடணும். இது வந்து நீங்கள் 2 லேயர் கூட செய்யலாம். நான் ஒரு 1 தான் செய்கிறேன். 2 லேயர் செய்தாலும் நல்லாயிருக்கும். திருப்பியும் மேலேயும் பிஸ்கெட் அடுக்கிட்டு திருப்பியும் க்ரீமை மேலேயும் போடலாம். இது நான் 1 லேயர் மட்டும் செய்கிறேன். ஓகே, இப்போ நான் நல்ல வடிவாக எல்லாமே மட்டப்படுத்திட்டேன். இனி இதுக்கு மேலே வந்து நான் கோகோ பவுடர் போட போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு இப்போ காட்டுறேன். இது நல்ல ஈஸியான வழி. நம்ம சும்மா கோகோ பவுடர் போட்டால் வடிவாக இதண்டாது, திரளாது, வடிவாக பிடிக்காது. இது ஓகேயா இருக்கு பாருங்க. இப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி ஒரே அளவுக்கு இதே மாதிரி செய்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாமே நல்ல வடிவாக போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ ரெடி ஆகிட்டுது. இனி வந்து இது ஒரு ஃப்ரிட்ஜில் 4 ஹவர்ஸுக்கு வச்சா விருகி நல்ல வடிவாக வரும். நான் இப்போ வச்சுட்டு எடுத்து காட்டணும் உங்களுக்கு. இப்போ நான் 4 ஹவர்ஸ் வச்சுட்டு வெளியில் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். விருகி நல்ல சூப்பராக வந்திருக்கு. இனி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வெட்டி காட்டுறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க இருந்தால் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். சரியான ஈஸி. இதில் வந்து முட்டை, ஆல்கஹால் எல்லாம் போட்டு செய்வினா நான் அதொன்றுமே போட இல்லை. என்ன சின்ன ஆக்கள் எல்லாம் சாப்பிடுவோம்னு.
நீங்கள் இந்த மிதவெட்டிலையும் செய்து பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா அப்படி இருக்குது. பாருங்க நல்ல சூப்பராக இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லா இருக்கு, நல்ல சாஃப்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம், இப்போ வந்து வீட்லேயே செய்து சாப்பிடலாம். நீங்கள் நல்லா இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது ஈஸி தான், ஒரு 10 நிமிஷம் போதும் இது செய்துட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் என்னோட ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி.